தூங்காமல் விழித்திருந்து ஜபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரிய தாகம் தானியில் எனும் தங்க மகன்தான் கல்லூரியில் படிக்கும் மாணவராயிருந்தார் சக மாணவனோ விடுதியில் படிப்பிற்கு பின்பு தூங்கச் செல்ல விரைவார் நம் தானியேலோ அணுதினமும் படிப்பிற்கு பின்பு கண்ணுறங்காமல் ஜபிக்கச் செல்லுவார் தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரியதாகம் மனிதர் நடமாட்டமில்லா இடம் தன்னிலே முப்புதர்கள் நிரம்பியதோர் பகுதி இருந்தது விஷப்பாம்புகள் நெளியும் தரையாகவே தேவன் காட்டிய இடமிருந்தது நள்ளிரவு நேரம் வரை ஜெபித்து தேவ ஐக்கியத்தை சுவைத்து மகிழ்ந்தார் தூங்காமல் விழித்திருந்து ஜபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரிய வாக்கு தத்தம் தேவன் நிறைவேற்றினார் தேவ ஊழிய பயிற்சி தானியில் பெற்றார் கடும் இருட்டிலும் கையில் வெளிச்சம் இருக்காது காட்டின் விளங்கும் இறை தேடும் நேரம் அதுதான் இருபாதம் கல்லில் மோதாதிருக்க தேவ தூதனவரை தூக்கிச் செல்லுவார் தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் தாகம் மழையில் நனைந்த உடை காயும் வரையிலே மையிருளில் அமர்ந்திருப்பார் இடத்திலே அலையும் வெறி நாய் கண்டும் பயம் கொள்ளவில்லை பள்ளி விடுமுறை நாளை கூட கழித்திடவில்லை தேவ பிரசன்னத்தில் ஆனந்தம் பெற்று வலது பாரிசத்தில் நிரந்தரமாய் இடமும் கொண்டாரே தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரியதாக எண்ணங்கள் தூய்மையாக்கத் துதித்தார் தன்னுள்ளம் சுத்தமாக்க போராடினார் கோடை விடுமுறையில் வீட்டிற்குச் செல்லாமல் உபவாச ஜெபம் இருந்தார் கடற்கரையிலே வெண்மணல் குவிந்து தன்னை மூடினாலும் கண்மலையாம் கிறிஸ்துவையே மனதில் கொண்டாரே தூங்காமல் வீழ்த்திருந்து ஜபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரியதாகம் இடைவிடாத ஜபம் சில நாள் அனுசரித்தாரே கோடைவையிலும் கலைப்பை தரவில்லை உடல் இழைப்பை கூட தாங்கிக் கொண்டது ஆவியில் ஜெபிப்பது ஆரம்பமானது தேவ ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி வழி நடத்தினார் தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே வாராது பயம் ஓயாது சுகம் தீர்ந்திடும் ஆவிக்குரியதாகம் ஆமே